பார்க்க போகிறது என்னென்னா வந்து யூடியூப் பிகினர்ஸ்க்காண்டி இந்த வீடியோங்க ஃபுல் டு ஃபுல்லாக ஓகேவா. யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க இல்லைனா வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போ தான் ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு தான் இந்த முழுமையான வீடியோவே ஓகேவா. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும், அதனால வந்து யூடியூப் பிகினர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சேனல் ரன் பண்ணிட்டுருக்கீங்க, நல்ல மாதிரி க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க. ஏன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து யூடியூப் பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல் டு ஃபுல்லாக வந்து பண்ணுறேன் ஓகேவா. வீடியோ வந்து ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன், ஏன்னா இந்த வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்குது, ஏன்னா வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேவா, அதனால தான் சொல்லிக்கிறேன் ஓகேவா. எல்லாருக்கும் வணக்கம், என்னோடய பேர் வந்து பவித்ரன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பவித்ரன் டாக்ஸ். இந்த மாதிரி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகே. வாங்க வீடியோக்குள்ளே போகும். இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறது என்னென்னா வந்து ஏழு பெஸ்ட்டான கண்டென்ட், ஏழு பெஸ்ட்டான கண்டென்ட் ஓகேவா. எதுக்கு இந்த ஏழு பெஸ்ட்டான கண்டென்ட், ஏன் பெஸ்ட்டான கண்டென்ட் அப்படின்னு நான் வந்து இன்றைக்கி பார்க்கோன்னா, நிறைய பேர் வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்காங்க ஓகேவா. எல்லாருக்கும் வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆசை, ஆனால் என்னது யூடியூப்பில் வந்து எல்லோரும் வந்து சேமான கண்டென்ட் வந்து போடுறதால க்ரோத்தும் ஆகுது கிடையாது ஓகேவா. பெஸ்ட்டான கண்டென்ட் அந்த மாதிரி கொடுத்து எல்லாமே இருக்குது, ஆல்ரெடி அதில் இருக்காங்க, அதே கண்டென்ட் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, அதனால அவங்க சேனல் க்ரோத்தும் ஆகுது கிடையாது, அது மாதிரி வந்து காசும் ஏர்ன் பண்ணுற மாதிரி கிடையாது ஓகேவா. அதனால தான் இந்த ஏழு பெஸ்ட்டான கண்டென்ட், ஏழு பெஸ்ட்டான கண்டென்ட் என்னது நான் வந்து இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா. ஃபஸ்ட் வந்து ஏழு பெஸ்ட்டான கண்டென்ட் வந்து சொல்கிறேன் ஓகேவா. பெஸ்ட்டான கண்டென்ட் ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு ஓகேவா. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் நிறைய பேர் வந்து சேனலையும் நடத்திட்டுருக்காங்க ஓகேவா. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேனல்ஸ் இருக்கலாம் என்ன மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வைக்கிங்க ஓகேவா. அதில் நீங்கள் வந்து 30 seconds தான் வைக்க முடியும் ஓகேவா, 30 seconds தான் நீங்கள் வந்து வைக்கவே முடியும். அதே மாதிரி வந்து அடிக்கடி நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோடு பண்ணிட்டே இருப்பீங்க, இல்லைனா வந்து நிறைய பேர் வந்து அப்லோடே பண்ணது கிடையாது, ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று அந்த சேனலில் க்ரோத்தும் ஆகாது. அதேமாதிரி ரெகுலராக டே பை டேயாக போட்டுருக்கிறவங்களுக்கு வந்து சேனல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா வந்து தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க, ஏன்னா வந்து நிறைய பேர் ஆல்ரெடி வந்து யூடியூப் ஸ்டேட்டஸ்லேயே இருக்காங்க ஓகேவா. இப்போ வந்து அப்படியும் மீறி நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து சேனல் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதுக்கும் நான் வந்து சொல்லிடுறேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போடுறதே 30 seconds ஓகேவா. இப்போ வந்து மெயினாக யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறதே எதுக்கு, சேனல் மானிட்டேஷனுக்கு ஓகேவா. 1000 subscribers 4000 watching hours வந்து தேவை ஓகேவா. அப்போ வந்து 30 seconds நீங்கள் போடுறீங்கன்னா அப்போனா 4000 watching hours எவ்வளோ நேரம் அது நீங்கள் யூஸ் செய்யும், அப்போ அவ்வளோ வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து போட வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் அவ்வளோ வீடியோஸ் வந்து போடுறீங்க ஓகேவா, கண்டினியூவாக நீங்கள் வந்து போடுறீங்க, ஒரு 100 500 வீடியோஸ் எல்லாமே போட்டுருந்தீங்க ஓகேவா. திடீர்னு வந்து காப்பரேட் கிளைம் வருது, திடீர்னு ஏன் அது காப்பிரைட் கொடுத்தா தான் இருக்கும், ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிங்களாலே நீங்கள் அடுத்தவங்க கொடுத்து தான் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணி அந்த மாதிரி கொடுத்தா எல்லாமே ஸ்டேட்டஸாக வைப்பீங்க ஓகேவா. அதனால உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் அந்த மாதிரி காப்பிரைட் கிளைம் ஆகிறதால ஈஸியாக உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆகப்படும் ஓகேவா. டக்குன்னு டிலீட் பண்ணிவிட்டு உங்கள் சேனல் வந்து போயிடும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து 4 அடிக்க சப்ஸ்கிரைபர் எல்லாம் கெயின் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக வந்து பண்ணிடுவாங்க ஓகேவா. அப்படியும் நீங்கள் மீறி வந்து பண்ணுறீங்க ரன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து 4000 watching hours 1000 subscribers எல்லாம் கிடச்சி நீங்கள் வந்து சேனல் மானிட்டேஷன் ஆகிட்டேன்னு வச்சுக்க, காப்பிரைட் கிளைம் இல்லாமல் எல்லாம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு. இப்போ வந்து எனக்கு ஒரு கேள்வி என்ன தெரியுமா, 30 seconds இருக்குங்க ஓகேவா, 30 seconds வந்து அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க? உங்கள் சேனலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, ஆனால் சேனலுக்கு மோஸ்ட்லி அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்க முடியாது, எப்படி தெரியுமா? இப்போ வந்து நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே நார்மலாக வந்து சொல்லும் வாட்ஸ்அப் இல்லாமையே வந்து அவங்க வந்து எப்படின்னா 10-5 நிமிஷம் இருக்கிறவங்களுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட், ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் ஓகேவா. அந்த அத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு தான் வைக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா வந்து அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதை இடத்துல பிரேக் பாயிண்ட் இருக்குது, அதேமாதிரி எக்கச்சக்கமான குழு இருக்குது. இப்போ நீங்கள் 30 seconds எப்படி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப் தரும், ஒன்றே ஒன்று வேணால் தரலாம், அது எப்படி தெரியுமா, நான் ஸ்கிப்பபிள் தரலாம், அதுவும் வந்து அந்த 6 seconds அந்த 7 seconds அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு வந்து ஏர்னிங் வந்து கம்மியாக இருங்க, அப்போ வேஸ்ட்டாக ஏன் அது பண்ணுறீங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வைக்க முடியாது, ஏன்னா வந்து லென்த்தியான வீடியோஸ் வந்து கிடையாது, ஆட் பிரேக்கும் வைக்க முடியாது ஸ்டார்டிங் டு எண்டிங். அந்த 30 seconds 40 seconds இல்லைனா வந்து 6 seconds 7 seconds நான் சொல்லியிருந்தோம்னா அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் தான் வைக்க முடியும். அப்போ அதில் வந்து ஏர்னிங் வந்து கம்மியாக இருக்கும், அதனால உங்களுக்கு வந்து ஏர்னிங்கு கிடைக்காது. அதனால தான் சொல்லுதேன், இந்த வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கொடு சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து தயவு செஞ்சு
நிப்பாட்டி விடுங்க, அவங்களோட இஷ்டம், நீங்கள் ரன் பண்ணால் ரன் பண்ணிக்கலாம். ஆனால் என்னது, இந்த மாதிரி மெயின் நோக்கமே என்னது, நம்ம யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ணுறது தான். அதனால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது ப்ராப்பராக வந்து. ஓகேவா, அந்த காரணம் தான் நான் வந்து இந்த வேர்ஸ்ட் ஒன்று வச்சுருந்தேன். ஓகேவா, அது அடுத்த நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து ப்ராங்க் வீடியோங்க. எல்லோரும் இந்த ப்ராங்க் வீடியோ வந்து பண்ணுறீங்க. ஓகேவா, ஃபுல் டோலாக ப்ராங்க் வீடியோ தான். எல்லா சேனல்லையும் ப்ராங்க் 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 ப்ராங்க். இந்த ப்ராங்க் என்னைக்காட்டி யோசிச்சிருக்கீங்களா, இவ்வளோ பெரிய ஆபத்தாக முடியும்னு? நிறைய பேர் யோசிக்கிட எல்லாமே ப்ராங்க் வந்து பண்ணுறீங்க. தயவு செஞ்சு நான் வந்து சொல்லிக்கிட்டேன், ஒரு ஆள் ரெண்டு ஆள் வச்சு நீங்கள் வந்து தயவு செஞ்சு ப்ராங்க் வீடியோ மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கே ஆபத்தாக முடியும். உங்கள்கிட்ட சப்போர்ட் இருக்குது, ஒரு 50-100 ஆள் சப்போர்ட் இருக்குது, என் வக்கீலே உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ப்ராங்க் வீடியோனா. ப்ராங்க் வீடியோனா நீங்கள் வந்து நார்மல் பப்ளிக்கிட்ட வந்து நீங்கள் வந்து காமெடி பண்ணுற விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா, அவங்க யாராக கூட இருக்கலாம், ஏன் ஒரு போலீஸாக இருக்கலாம், யாரை டாக்டர் இருக்கு, யார் கூட இருக்கலாம். ஓகேவா, ஏன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பிளேஸில் தான் ப்ராங்க் வீடியோ வந்து பண்ணுறீங்க. பப்ளிக் பிளேஸில் வந்து ப்ராங்க் வீடியோ பண்ணதால் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராங்க் வீடியோ பண்ணுறீங்க. ஓகேவா, அதனால் கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போக ஆரம்பிக்கும். அதனால் பார்த்து வந்து தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, அதுமாதிரி நீங்கள் எப்படி பர்மிஷனே இல்லாமல் நீங்கள் என்ன வீடியோஸ் எல்லாமே எடுக்கீங்க அப்படின்னு வந்து ரிட்டர்ன் வந்து கேட்கலாம், கோர்ட் கேஸ் எல்லாமே போக ஆரம்பிக்கலாம். அதனால தான் சொல்லுதேன், தயவு செஞ்சு ப்ராங்க் வீடியோ வந்து ஆரம்பிக்க போகிறேன், எல்லாரும் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்து நிதானமாக நீங்கள் வந்து யோசிங்க. ஏன்னா வந்து இவ்வளோ ஆபத்து நீங்கள் வந்து பின்னாடி சந்திக்க வேண்டியது. அதுதான் நான் வந்து சொல்லிக்கிட்டேன், ஒரு வக்கீல் இல்லைன்னா வந்து 100-50 பேர் ஆகிட்டையாட்டும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும் பேக்ரவுண்டில். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராங்க் சேனலே வந்து ஆரம்பிக்க முடியும். ஓகேவா, ப்ராங்க் சேனல் ஐடியா இருந்துச்சுன்னா உங்களோட இஷ்டம், நான் வந்து சொன்னோம்ல அப்படி கோர்ட் கேஸ். ஏன்னா வந்து நீங்கள் வந்து மித்தவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து வீடியோ வந்து எடுத்துருக்கீங்க. ஓகேவா, அதனால தான் சொல்லுதான் ப்ராங்க் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எக்கச்சக்கமான ப்ராங்க் வீடியோஸும் ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு சேனல் வந்து ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் ஓகேவா, அது அடுத்தல அது அடுத்த நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து மேக்கப் மேக்கப் சேனலுங்க. இப்படி நான் வந்து இப்போ ஒரு மேக்கப் சேனல் மீன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹியூமனாக இருக்கட்டும், ஓகேவா, எல்லோரும் வந்து மேக்கப் கொடுத்து வந்து ஆக்சுவலி வந்து காட்டுவாங்க. ஓகேவா, நான் வந்து டிப்ஸு சொல்லலை, மேக்கப் கிட்ஸ் மாதிரி எப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து புது புது மார்க்கெட்டில் வரும், அதை வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அது சேனல் வந்து க்ரோத் ஆகுது. ஏன்னா வந்து எல்லோரும் வந்து இந்த வீட்டு குழுத வச்சு டிப்ஸ் எப்படின்னா வந்து அவங்க பியூட்டி குழு வீட்டு பொருட்களை வச்சு அவங்க வந்து டிப்ஸை வந்து எதிர்பார்க்கறதுனால வந்து இந்த மேக்கப் கிட்ஸ் அந்த மாதிரி குழுது வரல. அவங்களோட பெட்டராகவே அவங்ககிட்ட நிறைய குழுது இருக்கலாம், அது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுமாரி நிறைய செலவுகள் அந்த மாதிரி கொடுத்து எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதனால வந்து இந்த மேக்கப் கிட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, அந்த சேனல்ஸ் எல்லாமே. ஓகேவா, அந்த மாதிரி கொடுத்த சேனல் வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும்னு வச்சிங்கன்னா ஆரம்பிக்காதீங்க. அது அடுத்தல மிஸ்டீரியஸ் சேனல்ஸ், இருக்காததை இருக்குன்னு நம்புறது, இருக்கிறத நம்பாது. அந்த மாதிரி இருக்குது எல்லோரும் நம்புகிறாங்க, ஆனால் அப்படிப்பட்டது வந்து நேச்சுரலாக இல்லை அப்படின்னு நேச்சரில் இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி விஷயங்கள் சேனல் வந்து ஆரம்பிக்கீங்க அப்படின்னா வந்து யூடியூப் கைட்லைன்ஸ் படி அது வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் கூட வரலாம். ஏன்னா வந்து பொய்யான விஷயத்த வந்து நீங்கள் வந்து சொல்லக்கூடாது, அது உண்மையான எல்லாம் நம்புகிறாங்க, ஆனால் அது ஒரு மிஸ்டீரியஸ் உண்மையான பொழுது கிடையாது. அதனால் வந்து பின்னாடி உங்கள் சேனல் வந்து பாதிக்கும், அது ஒரு கிளைமாக கூட ஆகலாம், ஸ்ட்ரைக்ஸ் வரலாம், உங்கள் சேனல் வந்து டர்மிட் ஆகலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யூடியூப் கைட்லைன்ஸில் இருக்குது, பொய்யான விஷயங்களை வந்து சொல்லக்கூடாதுன்னு. அது வந்து எல்லோரும் நம்புகிறாங்க, ஆனால் என்னது அது உண்மையான ஒரு ட்ரஸ்டபலான பொழுது கொஸ்டின் வந்து கிடையாது. ஓகேவா, அதனால் வந்து மிஸ்டீரியஸ் சேனல்ஸ் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா வந்து யூடியூப் கைட்லைன்ஸ் படி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை அடுத்து உங்களோட விருப்பம், நீங்கள் வந்து ஆர்வப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து நடத்த ஆரம்பிக்கலாம். ஓகேவா, அதை அடுத்த டெக் சேனல், டெக் சேனல் நல்லதானே வீட்டுருக்கு, டெக் சேனல் ஏன் வேண்டானா, டெக் சேனல் ஏன் வேண்டானா, நான் வந்து என்ன நினைக்கிறேன் வந்து நிறைய பேர் டெக் சேனல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, இப்போ யூடியூப் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லோரும் வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஃபோன் வந்து யூஸ் பண்ணிட்டோன்னா எல்லோரும் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பாங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துருக்கு. ஓகேவா, இப்போ புது சேனல் வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கீங்க, இல்லை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தயவு செஞ்சு அந்த வீடியோலாம் டிலீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது சேனல் வந்து கண்டென்ட் தோடி நீங்கள் வந்து போங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். ஓகேவா, எதுக்குன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய எக்கச்சக்கமான டெக் சேனல் வந்து இருக்குது. ஓகேவா, அவங்களாம் என்ன செய்வாங்க தெரியுமா, ஸ்பான்சர்ஷிப் இருக்கும், ஸ்பான்சர்லாம் பண்ணுவாங்க, எல்லா விஷயங்களும் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா, அப்போ வந்து எப்படின்னா வந்து அவங்க வந்து டே டு டேட் அப்டேட்டாக இருப்பாங்க. ஓகேவா, டே டு டேட் அப்டேட்டாக இருப்பாங்க, கிவ்அவே கொடுப்பாங்க, அதுமாரி வந்து குவாலிட்டி இருக்கும், ஆடியோ குவாலிட்டி இருக்கும், வீடியோ குவாலிட்டி இருக்கும், வேறு என்ன மாதிரி கொடுத்து எல்லாமே ஒரு ஒரு ரிவ்யூஸ் கம்பேர் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. ஓகேவா, இப்போ வந்து யூடியூப் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் வந்து சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல,
உங்களால் அப்படின்னா வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா, நீங்கள் ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருப்பீங்க, ஒரு ஒரு டெக்சர் அன்பாக்சிங் அந்த மாதிரி கூட அதெல்லாம் வந்து பண்ணிட்டு லாஸ்ட் உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகலை அப்படின்னா நீங்கள் வருத்தப்பட்டு போயிருங்க. அதோட முன்னுக்கிட்டே சொல்லியிருந்தேன்னா, ஏன்னா வந்து ஆல்ரெடி நிறைய பேர் டெக் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா, அதனால தான் சொல்லுதேன், நீங்கள் வந்து டெக் சேனல் வந்து ஆரம்பிக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஓன் ரிஸ்கில் வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் டெக் சேனல் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, நான் சொன்ன மாதிரி வந்து அன்பாக்சிங்காக இருக்கட்டும், இல்லை கியோவே இருக்கட்டும். ஏன்னா வந்து நிறைய பேர் மக்களோட மனசில் எப்படி பதிஞ்சிருந்தா டெக் சேனல்னாலே கியோவேன்னு. ஏன்னா வந்து இப்போ மொபைல் பண்ணுவாங்க, மொபைல் வாங்குவாங்க, புது லான்ச் ஆகிட்டோன்னே, லான்ச் ஆகிட்டோன்னே அதை அன்பாக்சிங் பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணாங்க, அதை தரேன் என்னடா ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் அது கியோவே வந்துடும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி உங்கள் சப்ஸ்கிரைபர் நினச்சவங்க நீங்கள் கியோவே வந்து அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தான் நான் வந்து சொல்லிக்கிறதேன், இனிமேல் நீங்கள் டெக் சேனல் வந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க. ஓகேவா, அது அடுத்தா நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து லாக் சேனலுங்க. லாக் சேனல் வந்து நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க, அந்த ட்ரிப் அது இது எல்லா பேரும் லாக் சேனல் வந்து ஆரம்பிக்காங்க. ஓகேவா, அதுவும் தயவு செஞ்சு பண்ணி பண்ணியே. ஏன்னா வந்து என்ன காரணம்னு சொன்னோன்னா வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குழுது வந்து கண்டினியூட்டியே கிடையாது. ஓகேவா, இப்போ நிறைய பேர் லாக் சேனல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி இருக்கும், ஒரு வீடியோ வந்து வேறு ஏதாவது ஸ்பாட்டில் இருக்கும். அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு வீடியோ வந்து லாக் சேனல் இருக்குன்னா கண்டினியூட்டி இருக்கணும். இன்றைக்கி போட்டிங்கன்னா அடுத்த நாள் வீடியோ இருக்கணும், அடுத்த நாள் அடுத்த நாள், டே டு டே ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இருக்கணும். ஓகேவா, அதனால் வந்து லாக் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா டே டு டேட்டாக இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி போட்டிங்கன்னா அப்போ நாளைக்கு போடணும், நாளைக்கு அப்படி கண்டினியூட்டியாக இருக்கணும். கண்டினியூட்டி இல்லை அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுவாங்க. ஓகேவா, கண்டினியூட்டி வந்து இருக்கா வந்து அதனால வந்து சொல்லுங்கள், லாக் சேனல் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா கண்டினியூட்டி வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து ஒரு நாளில் வந்து நீங்கள் வந்து லாக் சேனல் நடத்துறீங்க அப்படின்னா வந்து சேனல் வந்து இன்றைக்கி க்ரோத் ஆகுது. ஓகேவா, ரெண்டு மூணு பேர் இருந்தால் தான் வந்து க்ரோத் ஆகும். ஏன்னா வந்து அவங்க ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. லாக் சேனல் வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னு நான் வந்து வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய் வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா, சேனலை விசிட் பண்ணி போய் லாக் சேனல் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும், ஒரு கண்டினியூட்டி கண்டி. ஓகேவா, அதனால் வந்து தயவு செய்து லாக் சேனல் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு லாக் சேனல் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு ஆசை இருக்குது லாக் சேனல் வந்து எனக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு சேனல் பண்ணிக்கிடுங்க, அதில் க்ரோத் ஆகிக்கிடுங்க. அதில் க்ரோத் ஆகிட்டோன்னா அதில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே என்ன செய்யுங்க, நான் அப்படி ஒரு லாக் சேனல் வச்சுக்கேன், அதுலேருந்து நீங்கள் கொண்டு வாங்க. ஓகேவா, அதனால வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போ ரெண்டாவது சேனலாக நீங்கள் வந்து லாக் சேனல் வந்து வைக்கலாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு சேனலாக நீங்கள் லாக் சேனல் வைக்காதீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு வந்து ஃபேன் பேஸஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வராது லாக் சேனலில் அந்த காலத்தினால. ஓகே, அது அடுத்தது ரியாக்ஷன். ஓகேவா, அந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோ இப்போ எக்கச்சக்கம் பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் உட்காந்துட்டு அந்த கேமரா முன்னாடி உட்காந்து ரியாக்ஷன்ஸ் வீடியோ தான் பண்ணுறாங்கன்னா, ரியாக்ஷன் வீடியோஸ் மொத்தமாக வந்து தமிழில் வந்து யாரும் பார்க்கவே கிடையாதுங்க. நான் வந்து பார்ப்பேன், சர்ச் பண்ணி யாரும் ரியாக்ஷன்ஸ் வீடியோ போடுறீங்களா, நிறைய மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து ரியாக்ஷன் வீடியோ வந்து அவாய்ட் தான் பண்ணுறாங்க. நம்ம நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்கவே கிடையாது மோஸ்ட்லி வந்து, ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் அந்த மாதிரி அவங்க தான் வந்து ஃபுல் டு ஃபுல்லாக வந்து ரியாக்ஷன் வீடியோஸ் எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம சவுத் இந்தியன் சைடில் வந்து யாரும் ரியாக்ஷன் வீடியோஸ் அவ்வளோவே பார்க்கறது கிடையாது. அந்த காலத்தினால ரியாக்ஷன் வீடியோஸ் எல்லாமே தயவு செஞ்சு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் எனது அது வந்து க்ரோத் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா ரியாக்ஷன் வீடியோஸ் யாரும் பார்க்கறது கிடையாது. ஏன்னா சிம்பிளாக ட்ரெய்லர்லேயே பார்த்துட்டு போயிருக்காங்களே, உங்களோட ரியாக்ஷன் பார்த்து என்னங்க தெரிய போகுது அப்படின்னாலும் அவங்க வந்து ரியாக்ஷன் வீடியோ வந்து பார்க்கறது கிடையாது. ஓகேவா, இந்த ஏழு விஷயத்தில் நான் வந்து பெஸ்ட்டான கண்டென்ட் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா, அது தயவு செஞ்சு உங்களோட விஷயத்தை நீங்கள் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணது என்னென்னா ரெண்டாவது சேனலாக நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சேனலாக மட்டும் தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க, ஏன்னா உங்கள் சேனல் வந்து மேலும் மேலும் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வந்து யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த சேனல்லாம் க்ரோத் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். ஏன் ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் கூட அவ்வளோ ஒரு சேனல்லாம் நான்தான்வதுக்கு, அதுக்காக தான் சொல்லுவேன் உங்களுக்கு சேனல் ஆரம்பிக்கும்னா இது வந்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணணும் உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா ரெண்டாவதாக வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வாங்க பெஸ்ட்டான கண்டென்ட் இது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டாப் 10 டாப் 5 அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிறேங்க. ஓகேவா, இந்த டாப் 5 டாப் 10 அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லோரும் வந்து கம்பேரிசன் தான். எப்படின்னா வந்து இதுக்கு இது இது இதுக்கு என்னது இந்த மூவிக்கு வந்து டாப் 10 அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்லாம், எல்லோரும் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் விரும்பப்படுது என்னென்னா கம்பேரிசன் வந்து ரொம்ப பிடிக்கும். எதுக்கு எது பெட்டர், எதுக்கு எது பெட்டர், அதனால வந்து நீங்கள் வந்து டாப் 10 டாப் 5 வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி விஷயம். அதை அடுத்தால் நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து ஃபுட் ரிவ்யூங்க. ஃபுட் ரிவ்யூ வந்து நிறைய பேர் விரும்பப்படுதாங்க. ஓகேவா, அது நார்மலாக இருக்கட்டும், உங்கள் வீட்டு சாப்பாடாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஏதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பெரிய பெரிய ஹோட்டல் தான் போடணும்னு கிடையாது. உங்களோட ஏரியாவில் உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்ஸாக இருக்கட்டும், அங்கே உள்ள மக்கள்க்கு உங்களை நார்மலாக சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயம், இல்லை உங்கள் வீட்டு சாப்பாடாக இருக்கட்டும், அந்த மாதிரி டேஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா,
அதாவது நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபுட் சேலஞ்சுங்க, ஃபுட் சேலஞ்ச் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபுட் சேலஞ்ச் வந்து பண்ணுறாங்க, அதேமாதிரி கேம் சேலஞ்சும் நல்லா இருக்குது. சேலஞ்சுன்னு ஒரு விஷயம் வந்து நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது இந்த டைமில் வந்து. இல்லை சேலஞ்ச் 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 வந்து தருவாங்க ஓகேவா. அதனால் நீங்கள் வந்து சேலஞ்ச் கொண்டு வந்து எடுக்கலாம். ஃபுட் சேலஞ்ச் வந்து, ஃபுட் சேலஞ்சு எப்படி ஒரு அண்டா நிறைய சாப்பிடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சின்னதாக நீங்கள் வந்து வைக்கலாம், ஒரு 50 தோசையை வந்து 2 நிமிஷத்தில் முடிக்க, இல்லை 5 செகண்டில் முடிக்க, அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் வந்து சேலஞ்சாக வந்து கொடுக்கலாம் ஓகேவா. பெருசு பெருசாக தான் நீங்கள் வந்து பண்ணணும்னு ஒரு அவசியம் கிடையாது ஓகேவா. அதை அடுத்தால் நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்னன்னு தெரியுமா, இந்த மணி ஏர்னிங் தாங்க. இந்த மணி ஏர்னிங் தான் நிறைய பேர் தருதாங்க. வீட்டிலேருந்து எப்படி சம்பாதிக்கலாம், வீட்டிலேருந்து எப்படி சம்பாதிக்கலாம், வீட்டிலேருந்து எப்படி சம்பாதிக்கலாம், மக்கள் தேடுறதே இந்த வீட்டு வச்சு எப்படி சம்பாதிக்கலான்னு. அந்த கூடத்தை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம், அப்படி வீட்டில் எப்படிலாம் சம்பாதிக்கலாம், நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு ஒரு சேனல் வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் ஓகேவா. அதை அடுத்த நம்ம வந்து பார்த்தோன்னா பிஸ்னஸ். இப்போ வந்து பிஸ்னஸ் எந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே போயிட்டுருக்கு, என்ன மாதிரி மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக வந்து சொல்லலாம். உங்கள் பர்டிகுலரான ஜாப் பற்றியே நீங்கள் வந்து சொல்லலாம், சேனல் வந்து ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம். அடுத்தோட பார்த்தோன்னா வந்து நாட்டுப்புற மருந்துகள் ஓகேவா. நாட்டுப்புற மருந்துகள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து தேடுதாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து சேனல் வந்து ஆரம்பிக்கலாம். நாட்டு மருந்துகள் எல்லாமே நீங்கள் வந்து அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே ஆரம்பிங்க. அதை அடுத்தால வந்து வை வாட் டூ இந்த மாதிரி சேனல், எதுக்காண்டி, எதுக்கு இது நடந்தால் இது நடக்குமா என்று அந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து நிறைய பேர் வந்து தேடுவாங்க ஓகேவா. யூடியூப் சர்ச் பாக்ஸ்லேயே இந்த வை வேறு ஹவு இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து தேடுவாங்க ஓகேவா. அதனால நீங்கள் வந்து அப்படி கூட சேனல் ஆரம்பிக்கலாம். ஒரு கூடது எதுக்காண்டி இது பண்ணால் இந்த ரியாக்ஷன் ஆனது, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே ஆரம்பிக்கலாம் ஓகேவா. அநேகமாக வந்து நான் ஃபுல் டு ஃபுல்லாக வந்து சொல்லிட்டேன் எது வந்து பெஸ்ட்டான கண்டென்ட், எது பெஸ்ட்டான கண்டென்ட். ஏன்னா வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க. அதனால தான் நான் வந்து சொல்லுவேன், நாளுக்கு நாள் வந்து யூடியூபோட ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஓகேவா. அநேகமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க பிடிச்சிக்கா பிடிக்கல. அதே மாதிரி மாதிரி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே. இதோட வீடியோ வந்து முடிச்சிருக்கேன், நன்றி, வணக்கம்.